நாயகன் மீண்டும் வரான். நான் தாங்க கேப்பங்க, என்ன துணி இது? எப்ப பார்த்தாலும் இப்படிதான் போடுறீங்க நீங்க. நான் தப்பா தான் பேசுறேன், நான் நாட்டுக்காக நான் பேசுறேன். நாட்டு வருங்கால இளைஞர் கெட்டு போயிட கூடாங்கிற கூட ஒரு உணர்ச்சியில பேசுறேங்க. அந்த மாதிரி உணர்ச்சியில பேசுற மாதிரி தெரியலையே. பேசுற மாதிரி தெரியலையே. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்கு வெள்ளையும் சொல்லி மாத்தி சொல்லணும்? எது இது எல்லாத்தையும் ட்ரெஸ் போடுறோம்மா. பொதுமக்கள் நடக்கிற இடத்துல ஒரு நியாயமா போடணும். இப்படியா போடுறது? போ பாதி ட்ரெஸ் நாய் நாய் பார்த்தா போய் இத இல்லை கேட்குறேன். கருமம். ஹலோ, யாரை சொல்றீங்க? மக்களை சொல்றேங்க, மக்களை சொல்றேங்க. மக்கள் யாருமே சரியில்லைங்க. சரியில்லாத நாட்டுல பிறந்துட்டு இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். இந்த நாட்டோட முக்கிய குடிமகன்ங்கண்ணா. நான் பேசுறேன். ஆ, குடிகாரமா? அவனுடைய குடிமகன் வைன் ஷாப்ல நிப்பியே அவன்தானே. மது ஒழிப்பு, மது ஒழிப்பு காக எதிர்த்து நான் போராடி நின்றுருப்பேன். அன்னைக்கு நீங்க பாத்திருப்பீங்க. அத பொதுமக்கள் மீண்டும் வரான். நான் தாங்க கேப்பங்க, என்ன துணி இது? எப்ப பார்த்தாலும் இப்படிதான் போடுறீங்க நீங்க. உனக்கு என்ன, நான் எப்படி போட்டான்? என்ன எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லிக்கிட்டே இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ இதான பிரச்சனை. பாதி பாதி ட்ரெஸ் போட்டு ட்ரெஸ் எந்திரிச்சு வெண்ணையா? ஏங்க நான் என்ன சொல்ல, ட்ரெஸ் போடாதீங்கன்ற. உனக்கு என்ன பிரச்சனை? நீ வாங்கி தரியா? நீ வாங்கி தரியா? நான் சம்பாதிக்கிறேன், நான் வாங்குறேன், நான் எப்படி வேணா போடுவேன், உனக்கு என்ன? நான் சொல்றத கேட்டா நான் வாங்கி தருவேங்க. நான் சொல்றத கேட்டா நான் வாங்கி தருவேங்க. நான் கேட்கணும் இல்லங்க துணிய? இல்ல நான் தப்பா ஏதாவது பேசுறேன். நான் நாட்டுக்காக நான் பேசுறேன். நாட்டு வருங்கால இளைஞர் கெட்டு போயிட கூடாங்கிற ஒரு ஒரு உணர்ச்சியில பேசுறேங்க. அந்த மாதிரி உணர்ச்சியில பேசுற மாதிரி தெரியலையே. அந்த மாதிரி உணர்ச்சியில பேசுற மாதிரி தெரியலையே. ஏங்க வேற எந்த மாதிரி நான் பேசிக்கிட்டு இருக்கேன்? மரியாதை கெட்டு போயிடுங்க உங்களுக்கு. எனக்கு தெரியும் கேட்டு மகனை அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன். மேல ஏத்தி போட்டாங்க. என்னங்க நீங்க என்ன குத்தமா பேசிட்டீங்க? எது வந்தாங்க? ஒரு குத்து குத்துனா நினைச்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்லி. என்ன குத்துங்க, என்ன குத்துங்க? ராஜா ராஜா கும்மா குத்தா? எங்க ஊர்ல நிறைய குத்திட்டாங்க. துணி போற நம்ம நீங்க ஃபுல்லா போலாம். ஏன்னா நிறைய நிறைய துணி விக்கி துணி இல்ல. நீங்க உண்மையிலேயே வந்து நீங்க இத மாதிரிதான் விக்கிதா? நீங்களா கட் பண்ணிக்கிறீங்களா? இந்த மாதிரிதான் விக்கிது. அத நான் வாங்கி போட்டா உனக்கு என்ன வலிக்குது? நிறைய டைம் உங்களை நோட் பண்ணிருக்கேன். ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள இருந்துட்டு இருக்கு. என்னங்க துணி இது? பாக்குற ஒரு சின்ன புள்ள வளர்ந்து வர சின்ன பைய பார்த்தா என்ன துணி? லைலாண்ட் துணி தெரியுதுங்க. நீ தானே என்னங்க துணின்னு கேட்ட? சம மொக்க மச்சான். ஆனா எனக்கு இது பிடிக்கலங்க. நீங்க வாங்கி போடுறீங்க, அப்படித்தானே?
பசங்க அப்படியே நீங்க நீ என்னடா பாக்குற நீ இப்ப என்ன பாக்குறதுக்கு தானடா வந்து உட்கார்ந்திருக்க பாக்குறதா தான் இருந்தா வர்றீங்க நீ பாக்குறதுக்கு தான வந்து உட்கார்ந்திருக்க நான் ஏதோ பாக்குறேன்னு நான் நார்மலா இப்படி நடந்து வந்து கண்ண கூசுனிச்சேன்னு சொல்லிட்டு சொல்ல வந்தேன் பொதுமக்கள்ங்க நான் கேட்கதான் சேர்க்கதான் நாளைக்கு ஒரு பொண்ணு ரோட்ல யாராவது யூட்டிசிங் பண்றாங்க அந்த இடத்துல நடந்து போனா நான் சொந்த போறேன் ஹீரோ சூப்பர் ஹீரோ மாதிரி நான் காப்பாத்த மாட்டேன் குத்து குத்து குத்தி அனுப்பி விட்டுருவேன் என்ன குத்து ஆ சும்மா குத்து வாங்க ஏங்க குத்து வாங்கினாலும் அந்த பெண்ணை காப்பாத்தி நான் வழி நட வலிச்சு என்னமோ நட ஏதோ நடத்துவாங்க ஏங்க குறுக்க குறுக்க பேசாதீங்க நான் இப்ப ஃபுளோல பேசுறீங்க குறுக்க பேசுறீங்க இப்ப இந்த இந்த ட்ரெஸ் தாங்க எனக்கு பஞ்சாயத்து இதுமே இனிமே நீங்க போட மாட்டீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க உங்களுக்கு கொஞ்சமாவது சூடு சொரண சூடு சொரண மாமா எங்க இருக்கீங்க அங்கதான் இருக்கு சூடு சொரண கொஞ்சமாவது உங்க இருந்தா இந்த மாதிரி துணி போட்டு நீங்க நடமாடுவீங்களா நாய் பார்த்தா ஓடுமா ஓடுச்சு உனக்கு இருந்தா நீ இப்படி ஒரு பொண்ணு கிட்ட வந்து இந்த வந்து நீ கேட்டிருப்பியா சொன்ன தப்புறாங்க மன்னிச்சுங்க புள்ள பார்த்தான பேர் புள்ள இந்த மாதிரி புள்ளலாம் அப்ப புள்ளலாம் எந்திரிச்சு எந்திரிச்சு பேச வந்துட்டான் திருட்டு போய் நாங்க பேக் எடுக்கிறீங்க செருப்பு எடுத்து பதறீங்க அங்க கழுவி செருப்பு அழுக்கிறப்ப நீங்க பாருங்களா செருப்பு அழுக்கா இருக்கு கழுவிட்டு போலாம் ஏங்க எதே பாருன்னு இனிமே தூய் பார்க்க காட்டுறீங்க எதே பாருன்னு இனிமே தூய் பார்க்க காட்டுறீங்க செருப்புல சாணி தாங்க இருக்கு அதையாங்க என்ன பார்க்க சொல்றீங்க கரும கரும இந்த மாதிரி கருமத்தெல்லாம் பாக்கணும் தலையெழுத்தா இல்ல கேக்குறேன் தலையெழுத்தா இல்ல கருமத்தை பாக்கணும் தலையெழுத்தா சனிய மாதிரி எப்ப பார்த்தாலும் பின்னாடியே வர சனிய மாதிரி பின்னாடியே வரான் ஆமா ஒரு நொருள் ஏதாவது என்ன நிம்மதியா இருக்க விட்டுருக்கா நீ நான் என்ன முன்னாடி வரட்டுமா என்ன பண்ணுவ என்ன பண்ணுவா ஏங்க முன்னாடி தாங்க வரட்டமானு கேட்டா திரும்பி இப்படி திரும்பி பேசுறீங்களே கழுத்த உங்களுக்கு கழுத்து திருப்பி விட்டுருவாங்க இன்னொருடைய ட்ரெஸ் போட ட்ரெஸ் சத்தியம் பண்ணுங்க இல்ல அரை குறையமா ட்ரெஸ் பண்ண மாதிரி சத்தியம் பண்ணுங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக சத்தியம் பண்ணுங்க சொல்லுங்க நீ யாரு சொல்லுங்க சொல்லுங்க நீங்க யாரு சொல்லுங்க கொரியால இருந்து வந்தீங்களா சீனால இருந்து சீனா அமெரிக்கால இருந்து வந்தீங்களா லண்டன்ல இருந்து வந்தீங்களா தெரியலையே மங்குனி அமைச்சர் மாதிரி பேசிட்டு நீ தப்பு தப்பா பேசுறமா ஏங்க கொஞ்ச நேரத்தில் அடி அடி வாய் ஒரு பக்கம் கோணிக்கிச்சிங்க இப்போதான் கரெக்டாக வந்துருக்கு வாயுங்க வேற எதுவும் கோணலைங்க மற்றதெல்லாம் கரெக்டாக தாங்க இருக்கு இதை கொடுக்கல கொஞ்ச நேரம் என்ன பிரச்சனை நீங்க தாங்க பிரச்சனை இந்த மாதிரி துணி போடாதீங்க எனக்கு பிடிக்க மாட்டேன் எனக்கு பிடிக்க மாட்டேன் போடுவேன் போடுவேமா இருப்போம் உனக்கு என்ன நீங்க போடுறதும் போடாம இருக்கு தங்களது தங்களும் அது இது எனக்கு எந்த ஆட்சேபனும் எங்க போடணுமோ அங்கதாங்க போடணும் நீங்க எதுவும் சொன்னீங்க ஆனா என் காதல் அது ராங்கா விழுந்தது
எங்க நான் Dress உடம்பல தான போட்டுருக்கேன். அப்படி இல்லங்க, நீங்க தனியா ரூம்ல போட்டா பிரச்சனை இல்ல. பப்ளிக் பிளேஸ்ல போட்டா தப்புங்க. டேய், நீ என்ன கேட்ட? உங்க வீட்ல பிரைவேட் பிளேஸ் இருக்கும், அங்க இருக்கும் போடுங்க. பப்ளிக் பிளேஸ்ல வந்து போட்டா தப்பு தப்பு தாங்க. சப்படியே தப்புங்க இது. அவள தாங்க நான் சொல்றேன். ரொம்ப தப்பா பிகரா இருக்கீங்க.